வருகின்ற ஜூன் முதல் வாரம் முதல் அனைத்து பள்ளிகளும் தொடங்கக்கூடிய நிலையில் வாகனங்கள் மூலமாக செல்லக்கூடிய குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி தனியார் பள்ளிகளுடைய வாகனங்கள் அரசு தெரிவித்திருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்பதை வட்டார போக்குவரத்து துறை மூலமாக ஒவ்வொரு வாகனமும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 340 பள்ளிகள் இயங்கி வருகிறது. அதிலே 2015 வாகனங்கள் குழந்தைகளை கொண்டு செல்வதற்காக இயக்கப்பட்டு வருகிறது. அதிலே கோயம்புத்தூர் மாநகரத்திலே மட்டும் 221 பள்ளிகளில் 1172 வாகனங்கள் ஆய்வுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், ஆய்வாளர்கள் வாகனங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்று இந்த வளாகத்தில் 100 வாகனங்கள் ஆய்வு செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் பாதுகாப்புக்கான அத்துணை தகுதியையும் பெற்றிருக்கிறதா, என்ஜின், பிரேக், எமர்ஜென்சி கேட், படிக்கட்டினுடைய உயரம், உள்ளே வாகனங்களிலே எந்த அந்த ஓட்டைகளோ துளைகளோ சேதங்களோ குழந்தைகளினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது என்பது ஒன்று. வேக கட்டுப்பாடு, ஓட்டுநர்கள் கூடுதலான வேகத்தில் செல்லாத அளவிற்கான வேக கட்டுப்பாடு, இவைகளெல்லாம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு வாகன ஆய்வாளரும் அந்த வாகனத்தை ஆய்வு செய்து சான்றிதழ் தருகிறார்கள். சான்றிதழ்கள் பெற்ற வாகனம் மட்டுமே சாலையில் இயக்க அனுமதிக்கப்படும். அதை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அந்த பள்ளி நிர்வாகத்தின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஏற்கனவே ஒவ்வொரு பள்ளி அந்த நிறுவனத்திற்கும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, நாளிதழ்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலம் இருக்கிறது. அத்துணை வாகனங்களும் 100 விழுக்காடு அந்த பாதுகாப்பு சான்றிதழை பெற்று வாகனங்களை இயக்கிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஜூன் முதல் வாரத்தில் பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக 100 விழுக்காடு அனைத்து வாகனங்களும் முறையான பாதுகாப்பினை உறுதி செய்து சாலையிலே அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்பகுதிக்குள்ளாக கூடுதலான வேகத்திலே செல்கிறார்கள் என்ற ஒரு புகார் வரப்பெறுகிறது. அதே போல அங்கீகரிக்கப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூட் இல்லாமல் மாறி செல்கிறார்கள் என்ற ஒரு புகாரும் வரப்பெறுகிறது. இதுபோன்று பல்வேறு புகார்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக முதல் கட்டமாக சாலை பாதுகாப்பு குழு மூலமாக அதில் விவாதிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஆய்வு செய்வோம். யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.